நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மருதமலையில் தங்கத்தேர் இழுப்பதை நேரடியாக பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலில் அமைந்த தங்கத்தேர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது பாருங்கள், இந்த ஆனால் மருதமலைக்கு எத்தனை பேர் வந்திருப்பீங்க, ஆனால் இது மாதிரி தரிசனம் எத்தனை பேர் கிடைச்சிதுன்னு தெரியல. அப்படி கிடைச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேருக்கு பாருங்கள், லைட் போட்டிருக்காங்க, எப்படி ஜொலிக்குது பாருங்கள். இந்த லைட்டு கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் பேக் சைடில் வந்து பேட்டரி வச்சுருக்காங்க. நான் எல்லாம் காமிக்கிறேன், முழு வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும். தங்கத்தேரை வெளியே இழுப்பதற்கு ஆட்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து இழுக்கிறதில்ல, ரோப் மூலிமா தான் வெளியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக மெதுவாக வந்து கொண்டு வராங்க வெளியே. அதாவது உள்ளாருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரோப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், தெரியும் அந்த மிஷினு, அந்த ரோப்பு உள்ளாருந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் இப்போ பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி தான் வந்து ஆட்கள் வந்து இழுப்பதற்கு வந்து அனுமதி தராங்க. தங்கத்தேர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோவில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னா நீங்கள் ஒரு தடையாவது போய் நேரடியாக பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தரிசனம் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீசன் டைமில் போகாதீங்க, சீசன் டைம் இல்லாத டைமில் நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும். அப்போ வந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், பக்கம் போய் பார்க்கலாம். நீங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது. பார்க்கலாம், பட் நம்ம தொலைவிலிருந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு ரசிக்க முடியுமானா ரசிக்க முடியாது. அதனால் வந்து கூட்டம் குறைவாக இருக்கும்போது, சீசன் டைம் இல்லாத போது போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். மருதமலையில் முருகர் கோயிலில் தங்கத்தேரை வந்து தரிசனம் செய்யணும்னா மாலை டைமில் வாங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கத்தேரை பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வாங்க, மதியம் 2 மணிக்கு வர மாதிரி வந்தீங்கன்னா முருகரை வந்து தரிசித்துட்டு அது பக்கமே மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து தேர் பார்க்குறதுக்கு. அந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கோயிலை வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுச்சு தேர். இப்போ ரோப்பு மூலிமா உள்ளே இழுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பாக நவுறோம் தேர் உள் பக்கமாக. ஆட்கள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா இழுக்கிறதில்ல, இழுத்த வந்து உள்ளே விடுறதில்ல. ரோப்பு மூலிமா
ஒவ்வொரு ஸ்டெப்பாக நவர நவர சக்கரத்துக்கு கட்ட வச்சு மேலே ஏற்றுறாங்க. இப்போ பாருங்கள் நண்பர்கள், தெரியும் உங்களுக்கு அந்த லைட்டு அந்த பேட்ரி தெரியுதுங்களா? லைட்டு வந்து எப்படி எரியுதுன்ட்டு, என்ன செட்டாப்பில் எரியுதுன்ட்டு பேட்ரி தெரியும் பாருங்கள்.